படத்தை பத்தி எப்பவும் பேசுறது இல்ல, படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்றதுதான். இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் அண்ட் ஒன் அண்ட் த ஓன்லி த லிவிங் லெஜண்ட் ராஜா சார் அவர்களுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், ஷியாம் அவர்களுக்கும், அக்ஸா எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மெல்லிய கோடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பித்தப்போ ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது ரெண்டு பாஷையில் பண்ண ஒரு படம், கன்னடம் அண்ட் தமிழில் பண்ணது. அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த படம் ஆல்ரெடி கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கு. அண்ட் இப்போ தான் தமிழுக்கு ஏப்ரல் 1st ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ராஜா சாருடைய 1000th அப்புறம் என்ன எவ்வளோ கணக்குன்னு தெரியாது. ஸோ அது எங்களுக்கு பெருமையாக இருக்கு டு பி அசோசியேட்டட் வித் ராஜா சார். பிகாஸ் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஐ மீன் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்கிறது ராஜா சார் தான், பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதை. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு படமும் புதுசாக இருக்குதுன்னு நான் வந்து தைரியமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இதில் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேமரான் ஸ்ரீராம் பிரமாதமான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அண்ட் எடிட்டர் அது அண்ட் ஆர்டிஸ்ட் குழுவன் பார்க்கும்போது ஷாம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் படங்களை பார்த்தாச்சு, அதனால தான் சொல்லிட்டுருக்கேன். அண்ட் அக்ஸா அவங்க ஷி ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் முதல்வன் படத்தில் என் கூட நடித்தா அங்கே மோனிஷா கோராலா, நாங்கள் ரெண்டு பேரும் அதில் நடித்தோம். ஸோ இந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணுறோம், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் மோனிஷா கோராலா நடிச்சிருக்காங்க. ஸோ இட் பி ஏ ரியலி ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் இது. அண்ட் இன்றைக்கி இந்த மியூசிக் ரிலீஸ், மெயின் மேன் மியூசிக் ரிலீஸுக்கு சார் ஒரு ரெண்டு வார்த்தையை பேசிட்டு முடிச்சுட்டாரு. பியூட்டிஃபுல்லாக ஒரு மூணு பாட்டு பெப்பி சாங்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் ரமேஷ் இவர் கூட நான் இதுக்கு முன்னாடி வனயுத்தம்னு ஒரு படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டாவது படம் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஹீஸ் ஆஸ் எ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குப்பி அப்படி ரொம்ப வெற்றிகரமான படங்களை டைரக்ட் பண்ண ஒருத்தர் ரமேஷ். அண்ட் இது நிச்சயமாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொல்கிறேன். அண்ட் உங்களுடைய ஒத்துழைப்பு ஹெல்ப் எல்லாம் இந்த படத்துக்கு தேவை. ஆஸ் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு நல்லா படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குது என்ன இதுன்னு கொண்டு போய் சேர்க்குறதே மீடியா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வி நீட் யுவர் full cooperation. Thank you so much. Thank you.